ஏங்க 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 என்ன ஒரு 100 ரூபாயா கொடுங்க நான் அப்புறமா தரேன். உன்ன முன்ன பின்ன தெரியாதே, நான் எப்படி உனக்கு பணம் தரது? முன்ன பின்ன தெரிஞ்சா கொடுத்துருவீங்களா? இது முன்ன இது பின்ன. இப்போ கொடுங்க. என் வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு, வரட்டு வச்சுக்கிறேன். துபாயில இருக்க உங்க பிரச்சனை தெரியவா போகுது? செருப்பு பிஞ்சிடும். பரவாயில்ல, தூக்கி போட்டு பூசி வாங்கிக்கலாம். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும். பாட்டிக்கு பிறந்த நாள் தோட்டத்துக்கு போறேன். பாட்டி எங்க? இப்பதான் சக்திகள் ஐயா வந்து பெரியம்மா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அண்ணன் முந்திக்கிட்டாரு. பொது இடம், யார் வேணாலும் வரலாம் போகலாம். நீ சாமியை கும்பிடு, நான் அவனை இன்னொருத்தர் முறைச்சு பாக்குறேன். ஒரு நிலைமையை பார்த்தா ரத்த கண்ணீர் வருது மாப்பிள்ள. ரத்த கண்ணீரை பத்தி நான் தான் பேசணும், நீ பேசக்கூடாது. சரி மாப்பிள, அவருக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு, எல்லா சொத்துலயும் சரிசமமா பங்கு இருக்கு. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம விவரம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கீங்களே. அதாவது மாப்பிள, உங்களுக்கு விலாவாரியா ஏதாவது ஆலோசனை வேணும்னா எங்களை கூப்பிடுங்க. இந்த உயர்மட்ட குழுனா நாங்க ரெண்டு பேர் வரோம், செயற்குழுனா எங்க பொண்ணுங்களோட வரோம். அதான் கிண்டி அமிச்சுட்டு இல்ல, மறுபடியும் கூப்பிட்டு எதுக்கு கிண்டுற? அடி பிடிக்கிற அளவுக்கு கிண்டி இருக்கணும்னு தெரியல. வண்ணே 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 வண்ணே
வண்ணே வண்ணே வண்ணே வண்ணே வண்ணே அண்ணே வண்ணே 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 விளக்கண்ண என்னடா வண்ணே வண்ணிட்டு இருக்க வந்து வேலையை பாடுறான் அண்ணே நீங்க என்ன அந்த பாட்டை முழுசா கேட்கலன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை கேட்டீங்க அப்படிலாம் பேச மாட்டீங்க தமிழ்நாடு முழுவதும் சூப்பர் ஹிட்டான பாட்டு நீங்கள கோபத்துல மாமா ரொம்ப அழகா இருக்காரு இல்லடி கோபத்துல மாமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்காரு ஏ கிரகங்களா எங்க போனாலும் என்ன சுத்தி சுத்தி வரீங்க ஆமா நாங்க கிரகங்க தான் கிரகங்க எதை சுத்தும் என்ன நடக்க போகுதோ ஒரு பெரிய மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னா வேலைக்கு வேட்டு வந்துரும் உசுருக்கு ஓலை வந்துரும் என்ன பேச்சுது இது என்னது பைபாஸ் ரோடு போட்ட மாதிரி இது நார்த் இது சவுத்தா தைரியம் தான் நீங்க கூட்டு பாருங்க தைரியத்தை பத்தி எங்கிட்ட பேசலையா இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் ஐயா வணக்கம் ஐயா சித்தப்பா கூப்பிடாருங்க ஐயா வாங்க யோசிக்காதீங்க ஐயா டிராக்டர்ல கொண்டு வீட்டுல விட்டுறோம் வாங்க ஆண்டவா நீ தான் காப்பாத்து வாங்க ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க இங்க உட்காருங்க ஐயா யார பத்தி யார் வண்டியில ஏ சொல்றேன் ஏறிக்குடியா அண்ணனே பரவாயில்ல போல இருக்கே இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே புறப்படும் போதே நினைச்சு நிறைஞ்ச ராகு காலத்துல புறப்படுறமே உங்களை ஒண்ணும் சொல்லியா வீட்டுக்கு வா அப்பா கிட்ட கலர் கலரா பெல்ட் இருக்கு நான் நடந்தே பேக்கிறேன் சொல்றேன் யாரும் என் பின்னாடி வர வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியும் நிலுங்க மறுபடியும் சொல்றேன் என் பின்னாடி யாரும் வர வேண்டாம் நான் நினைக்கிறேன் இந்த ரோட்ல யாரையுமே நடக்கணும் மாட்டேன் ஆமா ஏன்னா இது எங்க தாத்தா போட்ட ரோடு இந்த இடம் பூரா எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இந்த ரோடு உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம் இந்த இடம் எல்லாம் உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம் உங்களுக்கு எதெல்லாம் உரிமை இருக்கும் அதுல எல்லாம் எனக்கு உரிமை இருக்கு இதெல்லாம் அப்பா காலத்து பூர்வீக சொத்து பத்திரம் இது வரைக்கும் உண்டான வரவு செலவு கணக்கு இங்க இருக்கு அவனுக்கு சட்டப்படி சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க என்ன சக்தி வேலு திடுதுப்புன்னு எங்களை எல்லாம் தோட்டத்துக்கு வர சொல்லிட்டு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற என்ன ஒரு குழந்தை பையன்கிட்ட போய் எனக்கு ரோட்ல பங்கு இருக்கு வீட்டுல பங்கு இருக்கு தோட்டத்துல பங்கு இருக்குன்னு சொல்றான் இதுக்கப்புறம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஊருக்குள்ள இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த நிமிஷம் சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க ஐயோ அப்படிலாம் இல்ல பாட்டி குழந்தைகிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன் எந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அம்மா ஜெயிலுக்கு பண்ணாங்களோ அந்த சொத்துக்கு நான் ஆசைப்பட்டேன்
எங்க அம்மா செஞ்சது நியாயம்னு நான் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிராதா? எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம் பாட்டி. தம்பி, சொத்தை பிரிச்சா கூடவே சொந்தமும் பிரிஞ்சு போயிரும்னு சொல்லுவாங்க. லைசன்ஸ் சொத்தை பிரிச்சிடாதீங்க. சொந்தங்க தானே யாராவது பேசிக்கிட்டு இருந்தா சுத்தப்படாது, சொல்லி வைங்க. என்ன கம்பெனி இருக்கீங்க சக்திவேலு? பொதுவா சொத்து தகராறுன்னா ஒருத்தன் சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான், ஒருத்தன் கொடுத்தே ஆகணும்பா, அதுக்கு பஞ்சாயத்து பண்ணலாம். ஆனா இங்க நீ சொத்தை கொடுக்கறங்கற அவன் வேண்டாங்கறான், இதுக்கு யாரு பஞ்சாயத்து பண்றது? யாரும் பஞ்சாயத்து பண்ண வேண்டாப்பா. இந்த கட்டையில உயிர் இருக்கிற வரைக்கும் மங்களாபுரம் ஜமீன் சொத்தை பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட யாரும் இங்க வராதிங்க. அப்படி மீறி பிரிக்கணும்னு நினைச்சீங்க, என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. தெரியும் அண்ணங்கார சொத்தை பிரிச்சு கொடுத்தாரு, அவர் முன்னாடி எப்படி ஃபாரின் கார்ல சுத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா? மெட்ராஸுக்கு போயிடுவோம். அங்க போய் இந்த மவுண்ட் ரோடு இருக்குல்ல, அதை வாங்கி தங்கராஜ் சாலைன்னு பேரை மாத்திடுவோம். அப்புறம் நெட்ட குத்தலா இருக்க எல்எஸ்சி பில்டிங் அதை வாங்கிடுவோம். ஏழு மாடி எனக்கு. சரி, கீழே ஏழு எனக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா எதற்கு ஸ்பென்சர் பிளாஸா உங்க பேர்ல எழுதிடுறேன். இந்த பாருங்க மாப்பிள, இதுக்கு மேல யோசிச்சுங்க. அப்புறம் முச்சந்தில நாளைக்கு நானும் இவனும் தலையில இருந்து மண்ணெண்ண ஊத்தி நடந்தேதான் என்னடா காசு போட போறாங்க? அவராசம் பெத்தம்மாவா, நீ நல்லா இருக்கணும். என்ன பாக்குற பாட்டி, இல்லாதவங்க உதவி செய்யணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. நல்லவேளை ஒண்ணும் ஆகல. உங்க உயிர அடமான வச்சு அந்த பையனை காப்பாத்துனீங்க, ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாம கூப்பிட்டு இப்படி வெடுக்குன்னு போறானே. தர்மம் தலிக்காக்கும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு, அந்த தர்மம் தான் என்ன காப்பாத்திச்சு. சின்ன பையனா இருந்தாலும் கரெக்டா தான் சொல்லிட்டு போறான், இந்த தர்மம் தான் காத்திருக்கு. என்ன என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு, அந்த அம்மா கோவமா போறாங்களே? என்ன அவங்க என்னைக்கு என்ன பார்த்து சிரிச்சிருக்காங்க? அவங்க கோவப்பட்டதை விட நீ அண்ணமகனை காப்பாத்தின சந்தோஷமே எனக்கு நிம்மதி.